அஸ்லாலை கிராமத்தில் பிறக்கிறதுக்கு. இப்போ தூக்கு போட்டு மரணம் அடைகிறாங்க, அந்த மரணத்துக்கு நம்ம வந்து போகலாமா? இன்னொன்று, நம்ம இஸ்லாமியர் மரணம் அடைந்தால் அல்லாஹ் வந்து ஒரு கிராத் மலையளவு நன்மைன்னு சொல்கிறேன் அந்த மௌத்துக்கு போனால், அதே போல் இந்துக்களுடைய மௌத்துக்கு போனாலும் நமக்கு அந்த நன்மை கிடைக்குமா? ரெண்டு கேள்வியை முன் வச்சுருக்கிறாங்க. ஒருவர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொள்கிறார், அந்த ஜனாசாவை போய் பார்க்கலாமா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி. ரெண்டாவது, பொதுவாக ஜனாசாவை போய் பார்த்தால் நன்மை இருக்குது, முஸ்லீம் அல்லாதவருடைய ஜனாசாவை பார்த்தால் அது மாதிரி நன்மை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ரெண்டு கேள்வியை முன் வச்சுருக்கிறாங்க. தூக்கு போட்டு இறந்தவர்கள் அல்லது தற்கொலை செய்து கொண்டு இறந்தவர்கள், அந்த ஜனாசாவை போய் பார்ப்பது மார்க் அடிப்படையில் தடை கிடையாது. ஏன்னா ஜனாசா எந்த ஜனாசாவை இருந்தாலும் சரி, பிற மத ஜனாசாவாக இருக்கட்டும் அல்லது முஸ்லீம்களுடைய ஜனாசாவாக இருக்கட்டும், எந்த ஜனாசாவாக இருந்தாலும் போய் பார்த்து விட்டு வருவது அது மார்க்க அடிப்படையில் தடை செய்யப்பட்ட ஒன்றில் பார்க்கலாம் என்பதுதான் மார்க்கத்தில் உள்ள ஒன்று. ஆனால் தற்கொலை செய்தவருடைய ஜனாசாவை பார்ப்பது என்பது வேறு, அந்த ஜனாசாவுக்கு தொழுகை நடத்துவது என்பது வேறு. ரெண்டுக்கும் வேறுபாடு புரிஞ்சுக்கணும். தற்கொலை செய்து கொண்ட அந்த ஜனாசாவிற்கு மார்க்க அடிப்படையில் தொழுகை நடத்த முடியாது, போய் பார்த்துட்டு வரலாம் ஒருத்தர் இறந்துட்டான் அப்படிங்கிற அடிப்படையில் போய் பார்த்துட்டு வரலாமே தவிர, அவங்களுக்கு துவா செய்வதோ அல்லது அவங்களுக்காக வேண்டி தொழுகை நடத்துவதோ மார்க்கத்தில் தடை. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து தற்கொலை செய்து கொள்ளப்பட்ட ஜனாசா கொண்டு வரப்படும் போது நபி அவர்கள் தொழுகை நடத்த முடியாதுன்னு மறுத்துட்டாங்க. முஸ்லீமில் இடம்பெறுகின்ற ஒரு செய்தி, ஜனாசா கொண்டு வரப்படுது, தற்கொலை செய்து கொண்ட ஒரு ஜனாசா, அதுக்கு ரசூலா தொழுகை மறுத்துட்டாங்க, தொழ முடியாது அப்படின்ட்டாங்க. அப்போ அதனால் தற்கொலை செய்து கொண்டு ஒருவர் இறந்து விட்டார் என்றால், அது தூக்கு போட்டு மாட்டினாலும் சரி, விஷம் குடித்து தற்கொலை பண்ணாலும் சரி, அல்லது கத்தியை வைத்து குத்தி தன்னையை மாய்த்து கொண்டாலும் சரி, இதை மாதிரி எந்த தற்கொலையாக இருந்தாலும் அதற்கு ஜனாசா தொழுகை என்பது மார்க்கத்தில் இல்லை, அது செய்யக்கூடாது. போய் ஜனாசாவை பார்க்கலாம்னா பார்க்கலாம். அடுத்து ரெண்டாவது, அவங்க என்ன கேட்குறாங்க, முஸ்லீம் அல்லாத மற்றவருடைய ஜனாசாவாக இருந்ததுன்னா அதில் போய் பார்த்தா நன்மை கிடைக்குமா அப்படிங்கிறாங்க. ஜனாசாவை பார்க்கறது என்பது அது ஒரு நன்மையான காரியம்தான், ரசூலா கற்றுத்தந்த ஒரு வழியின் அடிப்படையில் நன்மையான காரியம்தான். ஆனால் அவங்க என்ன கூடுதலாக கேட்குறாங்கன்னா, இந்த ஒரு கீராத்து நன்மை, இரண்டு கீராத்து நன்மை கிடைக்கும்னாங்களே, அது கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல இந்த கீராத்து, ஒரு கீராத்து நன்மை, ரெண்டு கீராத்து நன்மை அப்படின்னு ஹதீஸில் வருதா இல்லையா, அது எதுக்கு வருது? ஜனாசாவை போய் பார்க்கறதுக்கு வரல, அதுக்கு தனி நன்மை. இந்த ஒரு கீராத்து ரெண்டு கீராத்து நன்மை என்பது ஜனாசாவை பின்பற்றி போகிறது. அப்படின்னா என்ன, ஒருவர் இறந்துட்டார், இறந்ததுக்கு பின்னால் குளிப்பாட்டி கஃபன் பொதிஞ்சு வச்சிருப்பாங்க, அதற்கு பின்னாடி அதை தூக்கிட்டு வீட்டில் இருந்து எடுத்துக்கிட்டு கபருக்கு கொண்டு போவாங்க. இப்படி கபருக்கு கொண்டு போகிறாங்களா இல்லையா, அந்த நேரத்தில் ஒருவர் கலந்து கொண்டால் ஜனாசா கொண்டு போகும்போது அந்த ஜனாசா கூடவே ஒரு ஆள் கபர் வரையும் போறாரா இல்லையா, அவருக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஒரு கீராத்து நன்மை. அந்த ஜனாசாவிற்கு தொழுகை நடத்தப்படுமா இல்லையா, அப்படி அந்த தொழுகையில் பங்கு பெற்றால் அவருக்கு இரண்டு கீராத்து நன்மை. மன் தவிய ஜனாசத்தை ரசூலுல்லாஹ் தான் சொல்றாங்க, ஜனாசாவை பின்பற்றி யார் வந்து போகிறார்களோ அவர்களுக்கு தான் கீராத். அப்பதான் ரசூலுல்லாஹ் இதை விளக்குறாங்க, ஜனாசாவை பின்பற்றி ஒருவர் போகிறார் என்றால், அதாவது தூக்கி கொண்டு போறாரு அல்லது தூக்கி கொண்டு போகும்போது நம்மளும் சேர்ந்து கூடவே போறோம், இப்படி போய்கிட்டே இருந்தோம் என்றால் அதற்கு ஒரு கீராத்து நன்மை. அதே மாதிரி அந்த ஜனாசாவுக்கு அப்படி தொழுகை நடத்தப்பட்டு அதுல நாம கலந்து கொள்கிறோம் என்றால் இரண்டு கீராத்து. இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லணும்னா சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஒமல் கீராத்தானி, இரண்டு கீராத்து நன்மைனா என்ன அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜபலுன் அலீமுன் அல்லது மிஸ்லு ஜபலி உஹதின், மிக பிரம்மாண்டமான மலை. ஒரு கீராத்து நன்மைங்கிறது பிரம்மாண்டமான ஒரு மலை, அது மாதிரி உள்ள ஒரு நன்மை. அப்படி இல்லைன்னா உகது மலை இருக்கா இல்லையா, அதை மாதிரி உள்ள ஒரு நன்மை என்று நபி அவர்கள் சொல்றாங்க. அப்ப இந்த கீராத்து நன்மை என்பது ஜனாசாவை பின்பற்றி போறதும் ஜனாசாவுக்கு தொழுகை நடத்துவதற்காக வேண்டி நாம கலந்து கொள்றோமா இல்லையா, அதுக்குத்தான் இந்த கீராத்து நன்மை. ஜனாசாவை பார்த்துட்டு வருவது ஒரு சுன்னத்,
அதுக்கு ஒரு சுண்ணத்தை பின்பற்றிய நன்மை கிடைக்குமே தவிர இந்த ஒரு கிராத்து ரெண்டு கிராத்து நன்மை அப்படிங்கிறது இல்லை. அந்த அடிப்படையில் எந்த ஜனாசாவனாலும் போய் பார்த்துட்டு வரலாம், அது பிரச்சனை இல்லை. அதுக்கு கிராத்து நன்மைனா இல்லை. இப்போ ஜனாசா போய் பார்த்துட்டு வருவோமா இல்லையா, அதனால ஒரு கிராத்து நன்மை அப்படின்னு வழங்கக்கூடாது. ஜனாசாவை வந்து குளிப்பாட்டி கஃன் பொஞ்சு கொண்டு போகும்போது கூட போகிறோமா இல்லையா, அதுக்குத்தான் இரண்டு கிராத்து நன்மை. தொழுக முடித்த வரையும் வந்தால் அதுக்குத்தான் இரண்டு கிராத்து நன்மை என்பதை புரிந்து கொள்ளணும். சுண்ணத்துங்கிறது ஜனாசாவை பார்த்துட்டு வருவது, அது சுண்ணத்து, அதுக்குண்டான நன்மை கிடைக்கும்.